ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே விலாக் தான். இந்த ஒரு மாதமாகவே சரியாக வந்து என்னால் வீடியோ வந்து டெய்லியுமே கொடுக்க முடியலாம். ஸ்கூல் லீவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விலாக் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு பசங்களுக்கு வந்து பால் எல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு எனக்கு வந்து கத்தாழை ஜூஸ் வந்து போட்டுட்ருக்கேன். தலையை வந்து நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ப்ளஸ் வந்து இஞ்சி சேர்த்து இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு டைம் இந்த மாதிரி ஜூஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்படியே ஹஸ்பண்ட் வரும்போதே மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையுமே இப்போ வந்து கட் பண்ணி கொடுத்துக்கிறேன். மதிய லஞ்சுக்கு சமையல் வேலையுமே இந்த சைடு வந்து நடந்துட்டு இருக்கேன். சமையல் எல்லாமே முடிஞ்சு குக்கர் வந்து விசில் வர்றதுக்குள்ள நம்ம கிச்சன் வேலையுமே பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வந்து முடிச்சாச்சு. இப்போ சிங்க் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுடலாம். வீட்டில் எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நானுமே டைம் வந்து 8 ஆயிடுச்சு, சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து கிச்சனுக்கு போயிட்டேன். சாம்பார் வைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. தோசை ஊற்றுறதுக்கு மாவுமே எடுத்து வெளியே வச்சுருக்கேன். சமையல் வேலை எல்லாமே சூப்பராக வந்து முடிஞ்சது. இப்போ சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி வந்து 8. இப்போ எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பால் வந்து குடிச்சிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. மாவுமே ஃப்ரிட்ஜில் சுத்தமாக வந்து தீர்ந்துருச்சு. இப்போ வந்து நாளைக்கு மாவு ஆட்டுறதுக்கு அரிசி உளுந்து எல்லாமே ஊற போட்டு படுத்துட்டோம்னா காலையிலேருந்து ஈஸியாக வந்து ஆட்டி வச்சிடலாம்.
காலையில் நான் எந்திரிச்சு வர்றதுக்குள்ளேயே மாவெல்லாம் அம்மா வந்து ஆட்டி வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலை மட்டும் பார்த்துட்டு லைட்டாக கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்கே எனக்கு வந்து இல்லை. இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு என்னுடைய கொழுந்தநாள் வீட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிற வேலை எதுவுமே இல்லை. இப்போ வந்து கிச்சனை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருக்க டைமுக்குள்ளே வெளியே வந்து காளான் விற்று வந்திருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக்கெட் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பிட வேண்டியதான். வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நாங்களுமே ரெடியாகி இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் லன்ச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். மதிய லன்ச்லாம் சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் வெளியே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே கொஞ்சம் நேரம் அப்படி நின்று வெளியே பேசிகிட்டே இருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.